வணக்கம் விவசாய மக்களுக்கு வணக்கம். காடேகமாக பாருங்கள், பச்சை பசியன்னு இருக்குது. போலவுமா மழை பெஞ்சு இந்த ஒரு வாரமாக பச்சை பசியன்னு இருக்குது. நல்லா விவசாயத்துக்கு தீவனமாச்சு மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னென்னு மட்டும் பாருங்கள். மலைக்கு வந்து இந்த விசப்பூடு கோவை பூடு செடி வந்து எவ்வளோ வேகமாக வளருது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரே வாரத்தில் சும்மா காடேகமாக தொடரும் வந்து கிடக்கு. இதுக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து மருந்து வாங்கி ஒரு 1500 குத்து மருந்து வாங்கி அடித்தது பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறப்பாரு. நாலு நாள் ஆச்சு, இன்னும் வாடவே இல்லை. பணம் வந்து 1500 செலவானதான் மிச்சம். இதுவே வந்து இன்னொரு மெத்தட், அதாவது 103 FM வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கு வந்து கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவார். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், வார வாரம் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இப்போ நான் அதில் கேட்டது வந்து போன வாரத்தில் கேட்டங்காட்டி வந்து இதை அடித்து அடுத்த நாள் வந்து அந்த ட்ரை பண்ணி பார்த்தேன். அது தண்ணி பார்த்ததுக்கு அது என்ன ரிசல்ட்டுன்னு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன FM சொன்னதை வச்சு நான் அதை பண்ணி பார்த்தேன். பண்ண அடுத்த நாளே வந்து, அதாவது அடுத்த 5 நிமிஷத்துலேயே வாடிச்சு, ரெண்டு மூணு நாளில் வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் கறி கிடக்குன்னு பாருங்கள். அது என்னென்னு காமிக்கிறேங்க. இது வந்து என்னென்னா கடல் உப்புங்க, கல் உப்பு. இதை வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கிங்க, நல்லா கலக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, கடல் உப்பு என்ன டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி நல்லா இதாகிற மாதிரி நல்லா கலக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் நான் டேங்கில் வந்து கலக்கி அடிச்சுட்டு வரோம். இப்படி அடித்து வந்து அந்த டேங்க் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வந்து வர்றோம். அந்த கேப்பில் வந்து அந்த டேங்க் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு வர்றோம். அந்த கேப்பில் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வாடிடுதுன்னு பாருங்கள். இதனால் வந்து என்னென்னா, நீங்கள் விவசாய பூமிக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது. உப்பு போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க, ஸோ மண்ணுக்கு நல்லது. இப்போ நான் வந்து கோழியெலாம் வளர்த்திட்டு இருக்கிறோம். மருந்து அடிச்சிங்க அப்படின்னா திருப்பி கோழி உள்ளே விட மாட்டோம் அப்படி இப்படின்னு நல்லா அரைச்சி வச்சுட்டே இருப்போம். இப்போ இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக வந்து கோழி அப்படியே மேய்ச்சிட்டே தான் இருப்போது. வேறு செடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என் பேர் கோவலன், கவுண்டபாளையத்துலேருந்து தோன்றேங்க.